ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் 3 திருக்குறள் வினாவிடைகள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஓமை அணி. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? திருக்குறள். திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 பேர்களில் யாருடைய உரை சிறந்தது என்பர்? பரிமேலழகரின் உரை. திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது? 1812. திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது? குறிப்பறிதல். திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? 7 இடங்களில். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்? மணக்குடவர். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார்? தஞ்சை ஞானப்பிரகாசர். அகலாய்வு என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் எது? எக்ஸ்கவேஷன். பெருமைக்கும் ஏனச்சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைக்கள் என்னும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏகதேச உருவக அணி. தேங்க்யூ.